விட பெண்களுக்கு அதிக அளவு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? முன்னாடியெல்லாம் 50-60 இயர்ஸில் வந்துட்டு இருந்த ஹார்ட் அட்டாக் இப்போ 40-30 இயர்ஸில் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே ரீசன் ஹார்ட் அட்டாக் வர வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60 வயசில் தான் மென்னுக்கு ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வரும். விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்கும், என்னவெல்லாம் இருக்கும்? நான் மட்டன் சாப்பிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னா, மட்டன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா? மட்டனும் சாப்பிடணும், ஹார்ட் அட்டாக்கும் வரக்கூடாது, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே ஹார்ட் அட்டாக்கோட ரேஷியோவை பார்க்கும்போது பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகமான அளவு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிறது கடந்த காலத்தோட இது புள்ளிவரங்களாக இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் ஒரு டேட்டா வந்திருக்கு, அதன்படி பார்த்தா இப்போ வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அதிக அளவு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஜென்ரலாகவே இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது போத் மென் அண்ட் விமனுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. கம்பேர் டு லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கறத விட இப்போது போத் மென் அண்ட் விமனுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இன் பர்டிகுலர் விமனுக்கு ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் விமன் எவ்ரி ஒன் ஆர் ஒர்க்கிங், தே ஆர் ஹேண்ட்லிங் போத் ஃபேமிலி அண்ட் ஒர்க். ஒர்க் ஃபேமிலி ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது தே ஹேண்டில் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். மென்னு கம்பேர் பண்ணும்போது விமனுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் அதிகம். அண்ட் ஜென்ரலாக இந்த ஹார்ட் அட்டாக் இன்சிடென்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, இந்த ஹார்ட் அட்டாக் வர ஏஜஸும் கம்மியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் 50-60 இயர்ஸில் வந்துட்டு இருந்த ஹார்ட் அட்டாக் இப்போது 40-30 இயர்ஸில் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே ரீசன் மோஸ்ட் காமனாக என்னன்னு பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் இன் ஒர்க், ஸ்ட்ரெஸ் இன் லைஃப், ஸ்ட்ரெஸ் தான் காரணம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மென்னுக்கு காமனாக ஹார்ட் அட்டாக் வர வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60 வயசில் தான் மென்னுக்கு ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வரும். அதுவே ஃபீமேல்ஸ் விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீகேட் தள்ளி தான் வரும். ஸோ 60-70 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தியாக வரும். அந்த மெனோபாஸ்னு சொல்லுவாங்க, மெனோபாஸ்க்கு முன்னாடி விமன் ஆர் ஜென்ரலி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக். மெனோபாஸ்க்கு முன்னாடி விமனுக்கு வர ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து கம்மி, பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் இருக்கும், ஈஸ்ட்ரஜன் சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து தே ப்ரொடெக்ட் விமன் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் அப் டு மெனோபாஸ் வரைக்கும். மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், ரெண்டு பேத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து சேம் தான். ஸோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ 50 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு பற்றி அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் ஹார்ட் அட்டாக், ஸோ எப்போ போய் டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து கட்டாயமாக பெண்களுக்கு இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்கும், என்னவெல்லாம் இருக்கும்? விமனுக்கான ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் விமன் அவங்களோட சிம்டம்ஸ் வந்து அந்த டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் அதே மாதிரி தான் வரும். ஸோ மென் அண்ட் விமன் அவங்களுக்கு எப்படி வருமோ அதே டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ், நெஞ்சு அமுக்கிற மாதிரி இருக்கிறது, நெஞ்சு வலி, கைகளுக்கோ முதுகுக்கோ ஸ்ப்ரெட் ஆகிறது, ஒரு செஸ்ட் பெயின் வரும்போது ப்ரொஃப்யூஸாக வேர்க்கிறது, வாந்தி வர்றது, இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 70% விமனுக்கு வர ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி சிம்டம்ஸில் தான் வரும். பட் 30% ஆஃப் சிம்டம்ஸ் விமனுக்கு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் அட்டாக் மாதிரியே இருக்காது. பட் ஆனால் நீங்கள் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் விமனில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாகிறது, எக்ஸ்ட்ரீமாக டயர்டாகிறது. ஒரு நார்மலாக செய்கிற வேலை செய்யும்போதே ரொம்பவே ஒரு சோர்வடைகிறது, அது ஒன்று. ரெண்டாவது மூச்சு வாங்குறது, ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு மாடி படிக்கட்டி முன்னாடிலாம் நல்லா ஏறிட்டு இருந்தேன், இப்போ ஏறும்போது எனக்கு மூச்சு வாங்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்கான அறிகுறியாக இருக்கலாம். அண்ட் மூணாவது, முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஸோ இந்த மூணு தான் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். மென்னை விட விமனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸோட ப்ரொபோர்ஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ நிறைய டைம் விமன் என்ன பண்ணுவாங்க, இது சும்மா கேஸாக இருக்குமோ, இது சும்மா டயர்ட்னஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டான மெடிக்கல் ஹெல்ப் வந்து அந்த கரெக்டான டைமில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ அப்படி லேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டிசீஸும் ஒரு டெர்மினல் ஸ்டேஜில் இருக்கும், ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்டேஜில் வரும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு
உடனே டாக்டர்கிட்ட வாங்க, பார்த்துக்கோங்க, அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைன்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாவே உங்கள் டாக்டர் ஆகிட்டு இது ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி விடாதீங்க. ஸோ டாக்டர் வந்து பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, உங்களோட பிரச்சனை என்னன்னு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க என்னன்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கை பற்றி அவங்க அடிப்படையாக என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஏன் தெரிஞ்சு வச்சுருக்கணும்? சி, ஜென்ரலாகவே விமன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே இக்னோர் பண்ணிடுவாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இது நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு டாக்டர் போய் கரெக்டாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் விமன் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லை ஹார்ட் டிசீஸோட அவேர்னஸ் வந்து ஜென்ரலாக இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க விமனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், விமனுக்கும் ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இல்லாமல் ஏடிபிக்கலாக கூட விமனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தால் உடனே டாக்டர் போய் பார்க்கணுன்ற அவேர்னஸ் வந்து விமனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் அவங்க எல்லா சிம்டம்ஸையும் இக்னோர் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக டாக்டரை வந்து பார்க்கும்போது டிசீஸோட கடைசி எந்த ஸ்டேஜில் ஒரு ஹார்ட் ஃபெயிலியரில் வந்து நிற்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி, அதுலேருந்து அவங்க மீண்டு வரக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த ஹார்ட் டிசீஸ் அவேர்னஸ் விமன்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தட் டிப்பிக்கலாக வர சிம்டம்ஸை விட ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் கேன் லீட் டு ஹார்ட் அட்டாக் இன் விமன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பெண்களோட ஹார்ட் அட்டாக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு காரணமாக சொன்னால் கூட இன்னும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம், நான் மட்டன் சாப்பிட்டா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிறது தான். மட்டன் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா? மட்டன் மட்டுமே ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, மட்டன் மட்டுமே ஹார்ட் அட்டாக்கு காரணம் இல்லை. நீங்கள் மட்டனை எப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக மட்டன் சாப்பிட்றீங்க, எவ்வளோ குவான்டிட்டியில் மட்டன் சாப்பிட்றீங்க, எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் செஞ்சு சாப்பிட்றீங்களா இல்லை ஹோம்மேட் சாப்பிட்றீங்களா, நிறைய ஃபேக்டர்ஸ் தேர் ஆல் பிளேயிங். ஸோ அப்போது மட்டனும் சாப்பிடணும், ஹார்ட் அட்டாக்கும் வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 4-5 பீசஸ் ஆஃப் மட்டன், ஸ்பெஷலி ஒரு கறி இல்லை லெஸ் ஆயில் போட்டு குழம்பு மாதிரி மட்டன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ஜாஸ்தி கம்பேர்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகிறத விட அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ சாப்பிடலாம். ரெண்டாவது, டீப் ஃப்ரை பண்ணி மட்டன் சாப்பிடக்கூடாது, வேண்டாம். பிகாஸ் மட்டன்லேயும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலையும் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. ஸோ டீப் ஃப்ரைட் மட்டன், ஃப்ரைட் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்றது இஸ் நாட் அட்வைசபிள். மூணாவது, பிரியாணி அண்ட் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ வி டோன்ட் நோ நமக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணி பிரியாணி செய்கிறாங்க, அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ மட்டன் பிரியாணி வீட்டில் செஞ்சது ஒரு 1/2 கப் வித் 1 or 2 பீசஸ் ஆஃப் மட்டன் இஸ் யூ கேன் ஹாவ் இட். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஹார்ட் அட்டாக் வராது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, லெஸ் ஆயிலாக போட்டு லெஸ் சால்ட் போட்டு. ஸோ ஹோம்மேட் மட்டன் 4-5 பீசஸ் இல்லைனா ஒரு ஸ்மால் கப் ஆஃப் மட்டன் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இட் ஹாஸ் லாட் ஆஃப் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ். ஸோ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ எல்லா மட்டனுமே பேடு சாப்பிடவே கூடாது அப்படின்னலாம் இல்லை. ஸோ எவ்வளோ போர்ஷனில் சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ போர்ஷனாக அளவாக வீக்லி ட்வைஸ் சாப்பிட்றதால ஹார்ட் அட்டாக் வராது. இன்னொரு விஷயம், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முட்டையில் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிட்றாங்க, மஞ்சள் கருவை எடுத்து ஓரமாக வச்சுறாங்க. ஏன்னு கேட்டால் மஞ்சள் கருவை சாப்பிட்டா அதனால் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் மக்கள்கிட்ட இருக்குது. மஞ்சள் கருவோடு சேர்த்து முட்டை சாப்பிட்டாலும் ஹார்ட் அட்டாக் வருமா? ஜென்ரலாகவே பீப்புளுக்கு ஃபேட்னாலே பேடு, ஃபேட் சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். ஸோ கொழுப்பு இருக்கிற என்ன பொருள் சாப்பிட்டாலுமே கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் எல்லா ஃபேட்டுமே கெட்ட ஃபேட் கிடையாது, எல்லா ஃபேட்டுமே கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணாது, அண்ட் எல்லா ஃபேட்னாலையுமே ஹார்ட் அட்டாக் வராது. இப்போது ஜென்ரலாக நம்மளோட பாடி கம்போசிஷன், நம்ம ஹியூமன் பாடி கம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட் அண்ட் வாட்டர். ஸோ எசென்ஷியல் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டெய்லி ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போது டெய்லி ஒரு முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு இஸ் எசென்ஷியல் ஃபார் யுவர் டெய்லி நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட். ஸோ முட்டையில் இருக்கிற வெள்ளை மஞ்சள் கருவில் நிறைய சத்து இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே முட்டை சாப்பிடும்போது மஞ்சள் கருவோடு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ரெண்டு முட்டையில் இருக்கிற மஞ்சள் கருவு சாப்பிட்றதால உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆக போகிறது இல்லை. ஸோ ஒரு முட்டையில் இருக்க மஞ்சள் கரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதால உங்களோட கொலஸ்ட்ரால்ஸ் ஜாஸ்தி ஆகாது. ஸோ நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ முட்டையை மஞ்சள் கருவை தனியாக எடுத்து வைக்காதீங்க, அதை சாப்பிடுங்க, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்கு ஒயிட்டில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு எக் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 4 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அந்த எக் எல்லோவில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை எக் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ 1 or 2 எக்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதால உங்கள் கொலஸ்ட்ரால் வில் நாட் பில்டப். ஸோ ஒரு நாளைக்கு 10
எக் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது. எல்லாமே அளவு தான், எல்லாமே மாடரேஷன் தான், எல்லாமே போர்ஷன் கண்ட்ரோல் தான். ஸோ வீக்லி 7 days 7 eggs டெய்லி ஒரு எக் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம், அதனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எக் ஒயிட் நிறையா எடுத்துக்கலாமா அப்படின்னா எக் ஒயிட் நிறையா எடுத்துக்கலாம், நீங்கள் ஈவன் 4-5 எக் ஒயிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ எக் எல்லோ ஃபுல் எக்காக எடுக்கும்போது 1 or 2 eggs ஒரு நாளைக்கு இட்ஸ் போதும். நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பரவலான கருத்து, நீங்கள் பிரியாணியோ மட்டனோ ஹோட்டல்லையோ வீட்லேயோ எங்கே சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்டு முடித்த பிறகு நல்லா சூடாக ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் சரியாயிடும், எந்த அடைப்பு இருந்தாலும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிறதுபடி வந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் நல்லா சூடாக தண்ணி குடிச்சிட்டா போதுமா, கிளியர் ஆகிடுமா எல்லாமே? ஜென்ரலாகவே பீப்புள்கிட்ட நிறைய பெர்செப்ஷன்ஸ் இருக்குது, என்ன வேணால் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடித்தா ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆயிடுமா கரைஞ்சிருமா அப்படின்னா அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு தண்ணி போய் சுடு தண்ணி போய் எல்லாத்தையுமே கரைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இட்ஸ் நோ. சுடு தண்ணி கொலஸ்ட்ராலை கரைக்கலாம் செய்யாது, ஒன்றுமே செய்யாது. ஸோ நீங்கள் சாப்பிடும்போதே அளவாக 1/2 cup 2 piece 3 piece அதோட அளவாக சாப்பிட்டிங்கன்னா ஃபைன். ஸோ சுடு தண்ணி கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, ஸ்பெஷலாக ஏதாவது வந்து லேடிஸுக்கு இதில் வந்திருக்கா? ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் மென் விமன் எல்லாருக்கும் சேம் தான், ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அண்ட் ஜென்ரலாகவே ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட்ஸ் முன்னாடி ஒரு 30-40 years கம்பேர் பண்ணும்போது இப்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ முன்னாடி நிறைய பைபாசஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டிலேயே நிறைய விஷயங்கள் சரி பண்ணலாம். அண்டு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிட்டு ரெக்கவரி ரேட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ரெக்கவர் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம். சி, ஒரு வாரத்தில் ஆஞ்சியோபிளாஸ்டி முடிச்சுட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க ஒரு வாரம் கழித்து அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போகலாம். ஸோ முன்னாடி மாதிரி 1 month ரெஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நிறைய அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்ச ரெக்கவரி டைமும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டிக் வரீங்கன்னா அடுத்த நாள் யூ வில் பி டிஸ்சார்ஜ்ட். ஸோ அடுத்து ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி உங்கள் வேலைக்கு போகலாம். ஒன்லி திங் இஸ் உங்கள் டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ தேர் இஸ் ஸ்பெசிஃபிக்காக விமனுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ எப்போவுமே ஜென்ரலாக என்ன சொல்கிறதுனா ஒரு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர் பாருங்கள், டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு மூச்சு வாங்கினாலே ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு நிறைய சிஸ்டம் டிசீசஸ்னால கூட உங்களுக்கு மூச்சு வாங்கலாம். ஸோ ஜென்ரலாக விமனுக்கு வந்து ரொம்ப காமனாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை இஸ் ரொம்ப காமன். ஸோ ரத்த சோகை இருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரியே டயர்ட்னஸ், மூச்சு வாங்குறது வரலாம். உங்களுக்கு தைராய்டு டிசீசஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு இதே மாதிரியே பால்பிட்டேஷன்ஸ், மூச்சு வாங்குறது வரலாம். அண்டு கிட்னியில் ஏதாவது ரிலேட்டட் டிசீசஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு வாங்குறது வரலாம். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலாக உங்கள் பாடி ஒரு அப்நார்மாலிட்டி சென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்களாக அது ஒன்றும் இல்லை